ஒரு யூடியூப் வீடியோக்கான சப்ஸ்கிரைப் பட்டனை வித்தின் 2 மினிட்ஸில் எப்படி நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நாம கூகுளை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் சர்ச் பார் போயிட்டு பிக்ஸபே அப்படின்றத டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்ஸபே வெப்சைட் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்லேருந்து காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வீடியோஸ் இதெல்லாமே நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட் இல்லாமல் இன்னும் நிறைய வெப்சைட்லேருந்து நம்ம காப்பிரைட் ஃப்ரீ வீடியோஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது வெப்சைட்லேருந்து சப்ஸ்கிரைப் பட்டன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிக்ஸபே வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கிற இந்த சர்ச் பாரில் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த ஆல் இமேஜஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வீடியோஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுமே நமக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸோட லிஸ்ட் எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோஸில் நிறைய ஸ்டைலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனோட வீடியோஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. இந்த லிஸ்ட்லேருந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ நமக்கு ப்ளே ஆகும். ஒன்ஸ் இந்த வீடியோ ஓகே அப்படின்னா மேலே இருக்கிற இந்த டவுன்லோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நம்மளோட டிவைஸில் டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா போதும், தென் நம்ம எல்லா வீடியோஸ்க்குமே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோவை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டைலில் இருக்கிற பட்டனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ அப்படியே பேக் வந்துடலாம். இப்போ நம்ம வீடியோ எடிட்டிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைலில் எந்த எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அல்லது எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேரையும் அந்த ஆப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ மொபைலில் தான் எடிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஷாட் ஆப்பில் நான் எந்த வீடியோவை எடிட் பண்ணிக்க போகிறேனோ ஜஸ்ட் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற டூலில் பார்த்தீங்க அப்படின்னா பிஐபி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஐபி ஆப்ஷனை கொடுத்ததுமே நமக்கு நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரியில் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த கட் அவுட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த குரோமா டூலை செலக்ட் பண்ணிக்கலாம். குரோமா டூவில் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ஆப்ஷன் மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஆப்ஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாமே நமக்கு இன்விசிபிள் ஆகிடும். இப்போ அந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டபுள் ஆரோவை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ட்ராக் பண்ணும்போது இந்த சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அல்லது டெக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட சைஸை ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸை நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஒன்ஸ் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு வீடியோ நமக்கு ஓகே அப்படின்னா மேலே இருக்கிற இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூடியூப் ரிலேட்டட் டவுட்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை பத்தின வீடியோவை சீக்கிரமாவே போஸ்ட் பண்றேன். நன்றி.